வெல்கம் டு ஸ்ரீ ஹாப்பி ஹோம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். கிருஷ்ணருக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக இன்னைக்கு மில்க் பவுடரை வச்சு ஒரு மில்க் ஸ்வீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்காக நான் 250 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன், 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நெய் தான். ஃபுட் கலரை சேர்த்து நம்ம விதவிதமான ஸ்வீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆப்பிள், கோவா, பாத்தீங்கன்னா நாவல் பழம், பேடா மாதிரி செஞ்சிருக்கேன். இந்த ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலாம், கிருஷ்ணரை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம், அதே நேரம் நம்மளும் எப்படி சாப்பிடலாம்னு பாக்கலாமா? இப்போ ஸ்வீட் செய்ய நம்ம ரெடி ஆயிருக்கோம். பாத்தீங்கன்னா நான் இதுக்காக 100 ml பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை தான் நான் ஏற்கனவே ஒரு பேன் வச்சிருக்கேன், அந்த பேன்ல விட்டுறலாம். பால் சூடாகட்டும். நான் இந்த மில்க் ஸ்வீட் செய்யறதுக்காக 250 கிராம் மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் ஏற்கனவே இந்த காசி ஆற வச்ச பாலை தான் சூடாக்கிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம இந்த மில்க் பவுடர் கலக்கிடலாம். மில்க்ல ஸ்லோ பிளேம்ல வச்சுக்கலாம், அப்பதான் கட்டி இல்லாம நல்லா வரும் நமக்கு. இப்ப நம்ம இந்த அளவுக்கு கலர்ன உடனே உங்களுக்கு அடி பிடிக்காம வர்றதுக்காக டேஸ்டுக்காகவும் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவுமே நீங்க கலரெடுத்துக்கலாம். இது பால் பவுடர்னால குக் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம்லாம் ஆகாது. ஏற்கனவே பாலும் வந்து உங்களுக்கு வார்ம் மில்கா இருந்ததுனால சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆயிடும். நான் 250 கிராம் மில்க் பவுடர் எடுத்திருந்தேன். நான் 200 கிராம் சர்க்கரையை இப்ப சேர்க்க போறேன். இப்ப வந்து இந்த சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து நல்லா இலகிரும், அதனால வந்து நீர்த்து போச்சு, நீங்க பயப்பட வேண்டாம், ஒண்ணும் ஆகாது. இந்த சுகர் டிசால்வ் ஆன உடனே கொஞ்ச நேரத்துல அது சரியாயிரும். இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்து கிளறணும்னா கொஞ்சம் இலகுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா ஆயிடுச்சு, நல்ல கட்டமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுட்டு எப்படி செய்யறான்னு பாக்கலாம். பால்கோவா நல்லா ஆறிடுச்சு. இந்த பால்கோவாவை பேஸா வச்சு நம்ம எப்படி வெரைட்டியா ஸ்வீட் பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப நீங்க தேவையான அளவு கொஞ்சமா எடுத்து உள்ளங்கையில நல்லா வச்சு, நம்ம பேடா எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்வீட் நம்ம இப்ப பண்ண போறோம். இந்த ஷேப்ஸ் நல்லா ஓரமெல்லாம் நல்லா பண்ணிட்டு, கிருஷ்ணருக்கு ரொம்ப மில்க் ஸ்வீட்ஸ், மில்க் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் மில்க் ஸ்வீட்ஸ் இன்னைக்கு பண்றேன். இதுக்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்றேன். இந்த மாதிரி பேடா செய்யலாம். நான் இந்த பால்கோவாவை வச்சு கொய்யா பழம் செய்யறது எப்படின்னு பாக்கலாம். அதுக்காக நான் பிங்க் கலர் ஃபுட் கலரை இப்ப நம்ம செஞ்சு வச்ச பால்கோவில மிக்ஸ் பண்ண போறேன். இப்ப கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் கிரீன் கலர். இப்ப நம்ம கலர் போட்டு வச்சிருக்கோம் கொய்யா பழத்துக்கு. வந்து மேல வந்து நம்ம கிரீன் கலரும் உள்ள பிங்க் இருக்க மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணோம். இப்ப நம்ம எப்படி கொய்யா பழம் செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நம்ம இந்த சைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இத நம்ம பிளாட்டா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பிங்க் கலர், அந்த பிங்க் கலரை நம்ம உள்ள கொஞ்சம் வைக்கும் போது பார்த்து வைக்கணும். இதோட இந்த மிக்ஸ் ஆகாம ஒரு சின்ன சைஸ் போதும். இதை நம்ம மூடிடலாம். இப்போ
திரும்பவும் நம்ம நல்ல ஷேப் பண்ணிடுவோம் ஒரு மினி குலாப் ஜான் மாதிரி ஷேப்ல உங்களுக்கு கொய்யா பழம் கிடைச்சிரும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பழத்துல கொய்யா பழமும் ஒண்ணு நம்ம எப்படி லீவ் செய்யறதுன்னு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிரலாம் நம்ம ரெடியா வச்சிருக்க பால்கோவால இப்போ ரெட் கலர் சேர்த்து ஆப்பிள் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ கண்ணனுக்கு பிடிச்ச நாவல் பழம் செஞ்சிடலாம் நாம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிரலாம் இப்போ கிருஷ்ணனுக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த நாவல் பழத்தை தான் நாம இப்போ செஞ்சிட்டு இருக்கோம் பர்பிள் கலர் ரொம்ப அழகா இருக்கு இப்போ நாவல் பழம் செஞ்சாச்சு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பால் பிடிக்கும் அந்த பாலை வச்சு தான் நான் வந்து பால் பவுடரை வச்சு இப்போ உங்களுக்கு மில்க் ஸ்வீட் செய்திருக்கேன் பாத்தீங்கன்னா நமக்கு 250 கிராம் பால் பவுடர் எடுத்தே நம்ம வந்து எத்தனை வகையான ஸ்வீட்ஸ் இன்னுமே செய்யறதுக்கு எங்கிட்ட பேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கும் போது 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகும் ஆனா வீட்டுல நமக்கு தேவைப்பட்ட டைம்ல விருப்பப்பட்ட நேரத்துல நம்ம செஞ்சு நாமளும் சந்தோஷமா சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டுல கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ